உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னத்த ஏதோ யோசனையா இருக்கீங்க? அதுவாமா, பாப்பா பிறந்து இன்னும் அவளுக்கு ஜாதகம் எழுதல. அதான் ஜோசியரை போய் பார்த்து பாப்பாக்கு ஜாதகம் எழுதி வாங்கிட்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல விஷயம் அத்தை, நானே பாப்பாக்கு ஜாதகம் எழுதணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதை நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப நாளைக்கு காலையில போய் நம்ம ஜோசியரை பார்த்து பாப்பாக்கு ஜாதகம் எழுதி வாங்கிட்டு வந்துடலாம். ஜோசியர் பாப்பாக்கு ஜாதகம் எழுத அவ அம்மா உன் ஜாதகத்தையும் கேப்பாரு. நீ போய் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து குடுக்கறியா? தரதா, என்னத்த நீங்க? ஜோசியரை பார்க்கும் போது நானும் உங்க கூட வரேன். அபி நம்ம கூட வந்தா ஜோசியர் கிட்ட அபி ஜாதகத்துல கண்டா இருக்கா இல்லையான்னு கேட்க முடியாதே. சமாளிப்போம். அபி, நீ சஞ்சீவ் கூட ஆபீஸ் போனோம்ல, உனக்கு எதுக்கு சிரமம்? நீ உன் ஜாதகத்தை மட்டும் கொடு, நான் போய் ஜோசியரை பாத்துட்டு வந்துடுறேன். இதுல சிரமத்துக்கு என்னத்த இருக்கு? பாப்பாவை விட ஆபீஸ் என்ன முக்கியமா? நான் சஞ்சீவ் கிட்ட சொல்லிக்கிறேன். சஞ்சீவ் மட்டும் நாளைக்கு தனியா ஆபீஸ்க்கு போட்டோம், நாம போய் ஜோசியரை பார்த்து ஜாதகம் எழுதி வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு இல்ல அபி. அத்தை, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு காலையில நம்ம ரெண்டு பேரும் ஜோசியரை பார்க்க போறோம், சரிங்களா? நான் போய் சமையல் வேலையை பார்த்துட்டு வந்துடுறேன். அபி இல்லாம அவளோட ஜாதகத்தை ஜோசியரை வச்சு பார்க்கணும், அதுக்கு ஏதாவது பண்ணணுமே. சரி, இப்பவே ஜோசியருக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிடலாம். அபி, அபி எங்க போனா? சீதாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஜோசியரே, நீங்க? எனக்கு என்னமா குறை, நான் நல்ல க்ஷேமமா இருக்கேன். நாளைக்கு காலையில நானும் என் மருமகளும் என் பேத்திக்கு ஜாதகம் எழுத உங்களை பார்க்க வரலான்னு இருக்கோம். தாராளமா வாங்கம்மா. என் பேத்திக்கு ஜாதகம் எழுதுறது மட்டும் இல்லாம எனக்காக நீங்க இன்னொரு விஷயமும் பண்ணணும். இன்னொரு விஷயமா? என்ன சீதாமா? அம்மா ரூம்ல இருப்பாளோ? அது வந்து தயங்காம சொல்லுங்க. இல்ல, நாங்க எல்லாரும் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போனோம். அங்க என் மருமக உடம்புல சாமி இறங்கி எல்லாருக்கும் அருள் வாக்கு சொன்னிச்சு. அது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம்தான், ஆனா அபி உடம்புக்குள்ள சாமி இறங்கி அபி பத்தி சொன்ன விஷயம்தான் எனக்கு ரொம்ப நெருடலா இருந்துச்சு. சாமி அபிய பத்தி என்ன சொல்லுச்சு? ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னிச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.